6th standard English, term 2, unit 1, prose. Sports stars, இதில் section 2 இப்போ பார்க்க போகிறோம். ஏற்கனவே section 1ல மித்தாலி துரைராஜ் அப்படின்னு இந்தியன் உமன் கிரிக்கெட் பிளேயரை பற்றி பார்த்தோம். இந்த செக்ஷனில் நம்ம பார்க்க போகிறது ஒரு விமன் பிளேயர் தான். அவங்க ஒரு கபாடி பிளேயர். அவங்களுடைய நேம் உஷாராணி, காப் கம் கபாடி சாம்பியன். அவங்க கபாடி சாம்பியனாகவும் இருக்காங்க. காப்னா போலீஸ்னு அர்த்தம், போலீஸாகவும் இருக்காங்க. உஷாராணி இவங்களை தான் நம்ம இந்த செக்ஷன் 2ல பார்க்க போகிறோம். ரீட் த ரிப்போர்ட் ஆன் உஷாராணி அண்ட் ஆன்சர் த குவஸ்டியன்ஸ் ஆஸ்கிடு பிலோ. உஷாராணியை பற்றி படித்து கீழே இருக்கிற வினாக்களுக்கு குவஸ்டினுக்கு நம்ம விட சொல்லணும். உஷாராணி காப் கம் கபாடி சாம்பியன் ரோஸ் ஃப்ரம் ஷாண்டி டவுன் ஆஃப் சுபேதர் பாளையா இன் யஷ்வந்த்பூர் நியர் பெங்களூரு இன் கர்நாடகா. கர்நாடகாவில் பெங்களூருக்கு பக்கத்தில் யஷ்வந்த்பூர் அப்படிங்கிற ஊரில் சுபேதர் பாளையா அப்படிங்கிற இடத்துல ஷாண்டி டவுன். சுபேதர் பாளையாங்கிறது ஒரு ஷாண்டி டவுன், அப்படின்னா குடிசை பகுதி. அந்த பகுதியிலேருந்து வந்தவங்க தான் நம்ம உஷாராணி. ஆம்டு வித்துகர் மதோஸ் அன்ஃபுல்ஃபில் ட்ரீம் டு பிகம் அண்ட் அத்லட் ஷி பிகேம் டிடர்மைன் அண்ட் ப்ராக்டிஸ்டு கபாடி அட் த காண்டீரவா ஸ்டேடியம் எவ்ரி மார்னிங் ரெயின் ஆர் ஷைன். அவங்க அம்மாவுடைய நிறைவேறாத கனவு, அன்ஃபுல்ஃபில்டு ட்ரீம், ட்ரீம்னா கனவு, அன்ஃபுல்ஃபில்டுனா நிறைவேறாத கனவு. ஸோ அவங்களுடைய அம்மாவுடைய நிறைவேறாத கனவை இவங்க நனவாக்கி காட்டியிருக்காங்க. ஸோ இவங்களுக்குள்ள ஒரு தீர்மானம் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. கடுமையாக கபாடி சாம்பியன் ஆகணும் அப்படின்னு நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. பெங்களூரில் காண்டீரவா ஸ்டேடியத்தில் எவ்ரி மார்னிங் தினமும் காலையில் போய், அது மழை பெஞ்சாலும் சரி, வெயில் கொளுத்தினாலும் சரி, ரெயினாக இருந்தாலும் சரி, ஷைனாக இருந்தாலும் சரி, எப்படி இருந்தாலும் அவங்க ப்ராக்டிஸை மட்டும் விடாமல் பண்ணிகிட்ருந்தாங்க. இதுதான் காண்டீரவா ஸ்டேடியம். இந்த ஸ்டேடியத்தில் தான் நம்ம உஷாராணி டெய்லி காலையில் போய் கபாடி ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காங்க. மழை பெஞ்சாலும் வெயில் அடித்தாலும் அதை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் கடுமையாக ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காங்க. கபாடி பிளேயர் ஆகணும், கபாடியில் பேர் வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் லைன் பாருங்கள். ஆஸ் அ ஸ்கூல் சைல்ட் ஷி க்ரோ அப் வாட்சிங் கபாடி அட் எ கிளப் இன் ஃப்ரண்ட் ஆஃப் ஹர் ஹவுஸ் அண்ட் சூன் ஜாயின் த கிளப் அண்ட் ஸ்டார்டட் பிளேயிங் கபாடி அட் நேஷனல் லெவல் இன் சப் ஜூனியர் கேட்டகரி. ஆஸ் அ ஸ்கூல் சைல்டு, அவங்க எப்போ விளையாட ஆரம்பித்தாங்க தெரியுமா? ஸ்கூல் சைல்டாக இருக்கும்போதே, ஸ்கூல் போயிட்டுருக்கும்போதே அவங்க கபாடி விளையாட ஆரம்பித்தாங்க. அவங்க வீட்டுக்கு முன்னால் ஒரு கபாடி கிளப் இருக்குது. அந்த கிளப்பில் இவங்க சீக்கிரமாகவே ஜாயின் பண்ணுறாங்க. ஜாயின் பண்ணி கபாடி விளையாடுறாங்க. கபாடி விளையாடிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு நேஷனல் லெவலில் இருக்கக்கூடிய டீமில் சப் ஜூனியர் கேட்டகரியில், ஜூனியர் அப்படின்னா இளையோர், சப் ஜூனியர் கேட்டகரி அந்த பிரிவில் இவங்களுக்கு இடம் கிடைக்குது. நல்லா கடுமையாக காண்டீரவா ஸ்டேடியத்தில் ப்ராக்டிஸ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி கபாடி கிளப்பில் மெம்பராக சேர்ந்து கபாடி விளையாடி, ஸோ அவங்க ஒவ்வொன்றா முயற்சி எடுத்து அவங்க இந்த நிலைமைக்கு வந்திருக்காங்க. அவங்களுக்கு நேஷனல் லெவலில் இடம் கிடைச்சிது. இப்போ நியூ வேர்ட்ஸ் பாருங்கள். காப், காப் அப்படின்னா காவலர். ஷாண்டி டவுன், குடிசை பகுதி. அன்ஃபுல்ஃபில்டு, அன்ஃபுல்ஃபில்டு அப்படின்னா நிறைவேறாத அப்படின்னு அர்த்தம். அத்லட், தடகளை. டிடர்மைன், தீர்மானித்தல். ஜூனியர், இளையோர். கேட்டகரி, பிரிவு. இப்போது நெக்ஸ்ட் பேராகிராஃப் பார்க்கலாம் வாங்க. வென்எவர் ஷி வாஸ் நாட் பிளேயிங் ஷி வாஸ் த சோர்ஸ் ஆஃப் சப்போர்ட் டு ஹர் பேரண்ட்ஸ் அண்ட் அதர்ஸ் அட் ஹோம். எப்போவெல்லாம் அவங்க கபாடி விளையாடாமல் இருக்காங்களோ அப்போவெல்லாம் அவங்க பேரண்ட்ஸுக்கும் வீட்டில் இருக்கிற மற்றவங்களுக்கும் அவங்க நல்லா சப்போர்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. எப்படி சப்போர்ட் பண்ணாங்க தெரியுமா? ஷி யூஸ் இட் டு செல் ஃப்ளவர்ஸ் ஃபார் ஹர் டெய்லி லிவிங் அண்ட் ஷி ஹேட் டு ஸ்ட்ரகிள் ஆல் த்ரூ ஹர் லைஃப் அன்டில் ஷி காட் அ ஜாப் இன் த கர்நாடகா ஸ்டேட் போலீஸ் ஃபோர்ஸ். அவங்க பூ வித்தாங்க. அவங்க சும்மா இருக்கும்போது, கபாடி விளையாடாமல் இருக்கும்போது பூ கட்டி, இவங்களும் சரி இவங்களுடைய தங்கச்சியும் சரி, பூ விற்று அவங்களுடைய டெய்லி லிவிங், தினம் அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான வாழ்வாதாரமாக அந்த பூ விற்று அந்த பணத்தை அவங்க பேரண்ட்டுக்கு கொடுத்து, ஸோ நல்ல ஒரு சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. அவங்களுக்கு கர்நாடகா ஸ்டேட் போலீஸ் ஃபோர்ஸில் வேலை கிடைக்கிற வரைக்கும் அவங்களுடைய வாழ்க்கை ஒரே போராட்டமாகவே இருந்துச்சு.
She was selected as a police person for her excellence in sports and was the youngest in the Karnataka State Police Women Kabaddi Team. அவங்க கர்நாடக ஸ்டேட் போலீஸ் ஃபோர்ஸில் அவங்களுடைய எப்படி அவங்களுக்கு வேலை கிடைச்சிதுன்னா, ஹர் எக்ஸலன்ஸ் இன் ஸ்போர்ட்ஸ், அதாவது எக்ஸலன்ஸ் அப்படின்னா ரொம்ப சிறப்பு, வெகு சிறப்பு, அவங்களுடைய ஸ்போர்ட்ஸில் அவங்களுடைய விளையாட்டு திறமைக்காகவே அவங்களுக்கு அந்த வேலை கிடைக்குது. ஸோ கர்நாடகா ஸ்டேட் போலீஸ் அந்த டிபார்ட்மெண்ட்டில் விமன் கபாடி டீமில் இவங்க தான் யங்கஸ்ட் பிளேயர். யங்கஸ்ட்னா வயசில் குறைஞ்சவங்க, வயசில் சின்னவங்கன்னு அர்த்தம். ஷி வாஸ் ஜஸ்ட் 29 இயர்ஸ் ஓல்ட் வென் ஷி ஓன் அ கோல்டு மெடல் இன் கபாடி. கபாடியில் கோல்டு மெடல் வாங்கும்போது, கோல்டு மெடல்னால் என்னென்னு தெரியும் இல்லையா, தங்கப்பதக்கம். கபாடியில் அவங்க கோல்டு மெடல் வாங்கும்போது அவங்களுக்கு வயசு என்ன தெரியுமா, ஜஸ்ட் 29 இயர்ஸ் ஓல்டு, 29 வயசு தான் இருந்துச்சு. ஷீ இஸ் மச் அக்ளைம்டு ஃபார் ஹர் ரீடிங் ஸ்கில்ஸ் இன் கபாடி. அவங்களுக்கு எதை பாராட்டப்பட்டாங்க, பேர் வாங்கி கொடுத்தது என்ன தெரியுமா, அவங்க கிட்ட இருக்கக்கூடிய ரேடிங் ஸ்கில். ரேடிங் ஸ்கில்னா என்ன, கபாடி விளையாடுறவங்களுக்கு அது ரொம்ப முக்கியமான ஸ்கில். கபாடி கபாடி கபாடின்னு பாடிட்டே போவாங்க இல்லையா, பாடிட்டே போய் விளையாடுவாங்கள்ல, ஸோ அதுதான் ரேடிங் ஸ்கில். அந்த ஸ்கில் அவங்கக்கிட்ட ரொம்ப நல்லாவே இருந்துச்சு, அதுவே அவங்களுக்கு பேர் வாங்கி கொடுத்துச்சு. இஎஸ்மன் ஸ்போர்ட்ஸ் ஆஃபீஸர் அட் கர்நாடகா ஸ்டேட் போலீஸ் ஸ போர்ட்ஸ் ப்ரமோஷன் போர்ட் சேஸ், Despite a well-paid job, Usha participated in national events every year without a miss. E.S. Manth அப்படிங்கிறவர் ஒரு ஸ்போர்ட்ஸ் ஆஃபீஸர், கர்நாடகா ஸ்டேட் போலீஸ் ஸ்போர்ட்ஸ் ப்ரமோஷன் போர்டில் இருக்கார். அவர் என்ன சொல்கிறாருன்னா, உஷாவுக்கு ஒரு நல்ல வேலை இப்போ இருக்குது, போலீஸாக வேலை பார்க்குறாங்க, சம்பளம் வாங்குறாங்க. ஆனாலும் கூட அவங்க நேஷனல் லெவலில் கபாடி மேட்ச் நடக்கும்போது எவ்ரி இயர் வருஷா வருஷம் தவறாமல் கலந்துக்குவாங்களாம். She is an expert in giving leads, raiding opponents and consistently playing a prominent role in the Indian Kabaddi team. அது மட்டும் இல்லை, வருஷா வருஷம் நடக்கக்கூடிய மேட்சில் தவறாமல் கலந்துக்குவாங்க, ரொம்ப எக்ஸ்பர்ட் அவங்க. எதுல தெரியுமா, லீட்ஸில், ரேடிங் ஆப்போனன்ஸில், அதாவது கபடி கபடின்னு பாடிட்டு போய் ஆப்போனன்ட் அந்த எதிரணிக்கு போகிறது, லீட் பண்ணுறது, ஸோ எல்லாமேலையுமே அவங்க ரொம்ப எக்ஸ்பர்ட், ரொம்ப திறமசாலியாக இருக்காங்க. ஸோ தொடர்ந்து அவங்க இந்தியன் கபாடி டீமில் தொடர்ச்சியாகவே அவங்கள ஒரு முக்கியமான இடத்துல இருந்துகிட்ருக்காங்க. இந்தியன் விமன் கபாடி டீமில் பார்த்திங்கன்னா உஷாராணிக்கு அப்படின்னு ஒரு தனி இடம் இருக்குது. ஸோ அந்தளவு ஸ்கில், அவ்வளவு திறன் அவங்கக்கிட்ட இருக்குது. இப்போ நியூ வேர்ட்ஸ் பாருங்கள். ஸ்ட்ரகிள், அவங்களுடைய லைஃப் ஸ்ட்ரகிளாக இருந்ததுன்னு பார்த்தோம். ஸ்ட்ரகிள் அப்படின்னா என்ன அர்த்தம்னா போராட்டம். எக்ஸலன்ஸ், அவங்க கபாடியில் ரொம்ப எக்ஸலன்ஸ், சிறப்பாக. அக்ளைம்டு, அக்ளைம்டு பாராட்டப்பட்ட. ரீடிங் ஸ்கில்ஸ், தாக்கும் திறன். ஆப்போனன்ட்ஸ், எதிரணி. கன்சிஸ்டென்ட்லி, தொடர்ந்து. ப்ராமினன்ட், முக்கியமான, அதாவது அந்த டீமில் அவங்களுக்குன்னு ஒரு முக்கியமான இடம் இருந்துகிட்ருக்கு. அவங்கக்கிட்ட இருக்கிற ரீடிங் ஸ்கில், லீட்ஸ் பண்ணுறது, எல்லாமேலையுமே அவங்க ரொம்ப பெஸ்ட்டாக எக்ஸலன்ஸாக இருக்காங்க. நெக்ஸ்ட் பாருங்கள். உஷாராணி இஸ் நவ் ஒர்க்கிங் ஹார்ட் அண்ட் ப்ராக்டிஸிங் எவ்ரிடே டு வின் த கோல்டு மெடல் அட் த ஏஷியன் கேம்ஸ் இன் 2018. ஷீ ஹஸ் ஆல்சோ பிகம் அ ரோல் மாடல் டு ஹர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் அட் ஹோம் அண்ட் அதர் ஃபெலோ ஸ்போர்ட்ஸ் பர்சன்ஸ். உஷாராணி இப்போது ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்களாம், பயிற்சியை ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்காங்க. எதுக்காக தெரியுமா, 2018 வருஷம் கோல்டு மெடல் வாங்கணும், ஏஷியன் கேம்ஸில், ஆசிய விளையாட்டு போட்டியில் கபாடியில் கோல்டு மெடல் வாங்கணும்னு ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த சொல்ல வரும்போது அவங்க வந்து அவங்க பிரதருக்கு மட்டும் இல்லை, அவங்க வீட்டில் இருக்கிற அவங்களோட பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ்க்கு மட்டும் இல்லை, எல்லாத்துக்கும் ரோல் மாடலாக இருக்காங்க. நம்ம ஏஷியன் கேம்ஸ் இப்போ முடிஞ்சிருச்சு, 2018 இந்த புக்கு எழுதும்போது அது நடக்காமல் இருந்துச்சு, ஸோ ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்காங்கன்னு எழுதியிருக்காங்க. ஏஷியன் கேம்ஸில் அவங்களுடைய கனவு நனவாகலை, அதாவது கோல்டு மெடல் வாங்க முடியல, ஆனாலும் கூட நம்ம இந்தியா வந்து அதில் சில்வர் மெடல் வாங்கினாங்க. கோல்டு மெடல் வாங்கினது ஏஷியன் கேம்ஸ் 2018 ஈரான், சில்வர் மெடல் நம்ம இந்தியா, பிரான்ஸ் மெடல் வந்து தைவான் வாங்கினாங்க. ஸோ இது வந்து புக்கில் இல்லாதது, அடிஷ்னல் இன்ஃபர்மேஷனாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். டு யூ நோ, உங்களுக்கு தெரியுமா, இந்தியா ஹாஸ் ஓன் ஆல் 6 விமன்ஸ் கபாடி வேர்ல்ட் கப்ஸ் பிளேய்டு ஃப்ரம் 2012 to 2017. அதாவது நம்ம இந்தியா தொடர்ந்து 2012 வருஷத்துலேருந்து 2017 வரைக்கும்
கபாடி வேர்ல்டு கப் தொடர்ச்சியாக வாங்கினாங்க. உலகக்கோப்பை கபாடி போட்டிக்கான உலகக்கோப்பையை நம்ம இந்தியன் உமன் கபாடி டீம் 2012 வருஷத்துலேருந்து 2017 வரைக்கும் தொடர்ந்து வாங்கினாங்க. ஸோ இப்போ உஷாரணி பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.